வணக்கம். தமிழ் ரகஸ் அப்படின்னு ஒரு பேரை சொன்னால் தமிழ் சினிமா மட்டும் இல்லை உலக சினிமாவே பேரை கேட்டால் அதிரும். ஏன் அப்படின்னா பேர் மட்டும் தான் தமிழ் ரகஸ். ஆரம்பித்த காலத்தில் தமிழ் படங்களாக அப்லோட் பண்ணிட்டு இருந்தாலும் காலப்போக்கில் உலக சினிமாவே கைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து இப்போ அந்த வெப்சைட்டை வந்து அஃபிஷியலாக பிளாக் பண்ணிட்டாங்களாம். அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசணும். தெரியாமல் தான் கேட்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா. தமிழ் ரகஸ் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2011 ஆரம்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் ஸோ அந்த கதை எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு கடையில் ஆரம்பிச்சது நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு தெரியலை. நம்ம என்ன தான் தமிழ் சினிமாவில் வந்து இப்படி ஒரு நியூஸ் அடிக்கடி வரும், தமிழ் ரகஸ் அட்மின் அட் பண்ணி அரெஸ்ட் பண்ணியாச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் வரும். அதை பார்த்துட்டு நம்ம ஓகே அப்போ தமிழ் ரகஸ் இனிமேலேருந்து ஒர்க் ஆகாது போல் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்போம். ஆனால் அட்மின்ங்க பேரில் யாரையோ ஒருத்தர் பிடிச்சி போட்டு நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு ஒருத்தருக்கும் நியூஸ் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க தமிழ் சினிமாவில். ஒரு யதார்த்தமான உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா அவங்களோட பேரை கூட நம்ம இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலன்னு தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஆக்சுவலாக அவங்க பேர் யாருக்குமே இன்ன வரைக்கும் தெரியாது. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க எந்த ஊர்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, எதுலேருந்து பண்ணுறாங்க அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது. இன்ன வரைக்கும் அவங்க மூஞ்சியை யாரும் பார்த்தது கிடையாது. யாராவது இருக்கலாம், இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களா இருக்கலாம், இந்த வீடியோ ஷேர் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை இந்த வீடியோ பண்ணுறவங்களா கூட இருக்கலாம். நம்ம மக்கள் என்ன தான் தமிழ் ரகஸில் படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்தாலும் ஒரு நல்ல படமாக இருந்தால் அது கண்டிப்பாக தேட்டரில் போய் சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க. நம்ம எத்தனையோ படம் வந்து தமிழ் ரகஸ் இருந்தபோதுலையும் அந்த படத்தை நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக தேட்டரில் பார்த்து அது அந்த படத்தை கண்டிப்பாக ஹிட் பண்ணியும் விட்டுருக்கோம். வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு 5 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லா படத்தையும் உட்காந்து போய் தேட்டர்லலாம் பார்த்துட முடியாது. ஸோ அதுக்கு காசும் கிடையாது. ஒரு படம் 130 ரூபானாலும் அந்த படம் வந்து 130 ரூபா கொடுத்து பார்த்துட்டு அந்த படம் நல்லா இருந்தால் ஓகே, அந்த படம் நல்லா இல்லைங்கும் போது அது கண்டிப்பாக கடுப்பு வர தான் செய்யும். தமிழ் ரகஸ்னால அதிகமாக வருத்தப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ படமாக இருந்தால் சரி, அந்த படம் தமிழ் ரகஸில் அப்லோட் பண்ணியிருந்தாலும் அந்த படம் நல்லாயிருக்கோ நல்லா இல்லையோ ஒரு பெரிய கடங்கும் படம் போது அது கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்ப்போம், கண்டிப்பாக அந்த படத்தை ஹிட் பண்ணி விட்டுருவோம். அதுவே ஒரு நல்ல படம், ஒரு நல்ல கதை உள்ள படங்கும் போது அது லோ பட்ஜெட்டில் எடுத்தாகும் போது அந்த படத்தை தமிழ் ரகஸில் அப்லோட் பண்ணும்போது அது கண்டிப்பாக அந்த டீமுக்கு கண்டிப்பாக வருத்தமாக தான் இருக்கும். ஸோ அந்த படம் பண்ணவங்களுக்கும் சரி, அந்த படம் டைரக்ட் பண்ணவங்களுக்கும் சரி, ஒரு நல்ல படத்தை தமிழ் ரகஸில் அப்லோட் பண்ணி விட்டாங்கும் போது அந்த டீமுக்கு கண்டிப்பாக வருத்தம் இருக்க தான் செய்யும். தமிழ் ரகஸ் வெப்சைட்ஸை என்ன தான் பிளாக் பண்ணாலும் அதில் நல்ல விஷயமும் இருக்குது, பாதி வருத்தமான ஒரு விஷயமும் இருக்க தான் செய்யுது. கடந்த 10 வருஷமாக வெப்சைட்ஸை பிளாக் பண்ணணும்னு நினச்சி இப்போ தான் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒன்றும் தமிழ் ரகஸுக்கு புதுசு ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி அட்மின் அரெஸ்ட் பண்ணிட்டோம், தமிழ் ரகஸை பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் நியூஸ் வரதான் செய்யும். அவங்க அதெல்லாம் கவனிக்காமல் அசால்ட்டாக வேறு இதில் ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இதை இப்போ வந்து அஃபிஷியலாக பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. எது உண்மை அப்படின்ட்டு தெரியலை. எது எப்படியோ தமிழ் ரகஸுக்கு தான் வழி. வெயிட் பண்ணி தான் கொஞ்சம் பார்க்கணும் பிளாக் பண்ணிட்டாங்களா பண்ணலையா அப்படிங்கிறத. அண்ட் நீங்கள் உண்மையிலே தமிழ் ரகஸை பிளாக் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ரகஸை பிளாக் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. ஏங்க தெரியாமல் தான் கேட்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா.